லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கலர் சேஞ்சிங் காயின்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சேஞ்சிங் காயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லூப்பில் நீங்கள் கண்டினியூஸாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷுவலான ஒரு மேஜிக் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து நம்ம டாப் 10 தமிழ் ஃபேமிலி எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோவோட டார்கெட் 3000 லைக்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் காயின் இருக்குது. இந்த சில்வர் காயினை நான் அப்படி வேவ் பண்ணேன் அப்படின்னா காப்பராக மாறிடும், திரும்ப வேவ் பண்ணுறப்ப சில்வராக மாறிடும். ஸோ இதே மாதிரி நம்ம லூப்பில் சில்வரை காப்பராகவும் காப்பரை சில்வராகவும் இப்படி வேவ் பண்ணுறப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கலரான காயின்ஸ் எங்கே ப்ரோ வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரிஜினல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா US ஹாஃப் டாலர் அதுக்கப்புறம் சைனீஸ் ஹாஃப் டாலர் சைஸ் தான் இந்த ட்ரிக்குக்கு வந்து நான் பயன்படுத்துவேன். பட் இந்த மாதிரி கலர் கலரான காயின்ஸ் வந்து அமேசான் இந்தியாவிலே வந்து சேல் பண்ணுறாங்க. அதோட அஃபிஷியல் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காயின்ஸை வச்சே இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான காயின் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சில்வர் காப்பர் காயின் இல்லைனா 2 ரூபா காயின், 10 ரூபா காயின். ஸோ இந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப விஷுவலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா காப்பர் காயின் எடுத்து ரைட் ஹேண்டோட பாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபிங்கர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு விரலுக்கு கீழே வச்சுக்கிறீங்க, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த ரெண்டு விரல்லையும் சில்வர் காயினை வந்து நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டுங்க. ஸோ இது இந்த மூணு விரலில் இருக்கனால இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டினீங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப அவங்கள்ட்ட கையில் எதுவுமே இல்லாத மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் சில்வர் காயினை எடுத்து இந்த கைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலையும் கட்ட விரலையும் இந்த காயின் ஹோல்ட் ஆகணும். இந்த ரெண்டு விரல் இப்படி கேப் இல்லாத க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்ட விரலை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி இந்த காயினுக்கு கேப்பில் கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இதை கிளிப் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து தம் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே கொண்டு போகிறீங்க, நீங்கள் கிளிப் பண்ணுறீங்க, அப்படியே இப்படி வரீங்க. ஸோ இந்த காயினை இப்போது காப்பர் காயினை லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி இப்படி ரப் பண்ணுறீங்க. ஸோ உடனே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ இதை ஃபுல் ஸ்பீடில் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உடனே கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்ம காயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கையில் தம் கிளிப்பில் இருக்குது. செகண்ட் சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடை அப்படி நீங்கள் கவர் பண்ணி வரப்போ லெஃப்ட் ஹேண்டு கவர் ஆகிற டைமில் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டவரில் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காயின் வந்து கீழே லெஃப்ட் ஹேண்டோட ஃபிங்கர் பாமில் விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கட்டவரில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா அந்த காயின் இந்த இடத்துல வந்து விழுந்துடும். ஸோ அப்படியே இப்படி வேவ் பண்ணிட்டு ஸோ கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு காமிச்சிடலாம். ஸோ இதை வந்து ஃபுல் ஸ்பீடில் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷனும் ஒரே டைமில் வந்து நடக்கணும். இது ட்ராப் ஆகணும், இது அதே டைமில் வந்து விழணும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஓகே, அடுத்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் காயினை ரைட் சைடு ஹேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இப்போ கட்ட வரல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அப்படியே இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அந்த காப்பர் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பாம்லேருந்து இப்படி நீங்கள் ரைட் சைடு காயினை கவர் பண்ண வரப்போ இதை ஃப்ரண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரணும். அந்த டைமில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய கட்டவரில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது ஃபிங்கர் பாமில் விழுந்துடும். உடனே இந்த காப்பர் காயினை பிடிச்சிட்டு இப்படி ரப் பண்ணுறீங்க. இன்ஸ்டண்ட்டாக கையில் இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப கையில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். திரும்ப இங்கே இந்த கட்டவரில் ப்ரெஷர் கொடுக்குறோம், இந்த காயினை
லெஃப்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த கட்டவரில் உள்ளே விடுறீங்க. ஸோ இதை கிளிப் பண்ணிட்டு ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூஸாக எத்தனை டைம் பண்ணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டபுள் கலர் சேஞ்சிங் காயின்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஆடியன்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப விஷுவலாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் ட்ரிக் மற்றும் இல்லூஷனோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.